பொழுது சாய்ந்து விளக்கு வைக்கும் நேரத்தில் மாட்னி ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீடு திரும்பினார்கள். வாசற்படியில் கால் எடுத்து வைத்த அம்பி கூடத்து ஈசிச்சேரில் சாய்ந்து படுத்து ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்திருந்த பாட்டியை கண்டதும் சட்டென்று நின்று திரும்பி பின்னால் வரும் மீனாவிடம், பாட்டி என்று ரகசியமாக எச்சரித்தான். என்று பின்வாங்கி நின்றாள் மீனா. என்றான் அம்பி. மீனா தோல் வழியே ஸ்டைலாக கொசுவி தொங்க விட்டிருந்த தாவணியை ஒழுங்காய் பிரித்து இழுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒரு முறை கவனித்த பின் தலையை குனிந்து சாதுவாய் உள்ளே நுழைந்தாள். உள்ளே வந்த பின் தான் பாட்டி தூங்கவில்லை என்று தெரிந்தது. அப்பா ஒரு பக்கம் நாற்காலியிலும் அம்மா ஒரு பக்கம் முகத்தில் முந்தானையை போட்டுக்கொண்டு விம்மியவாறு ஒரு மூலையில் ஆழ்ந்து கிடப்பது என்ன விபரீதம் என்று புரியாமல் இருவரும் திகைத்து நின்றனர். அப்போது ஜானா சிரித்து கொண்டே அம்பியிடம் ஓடி வந்தாள். பாட்டி வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்தாளே என்ற ஜானாவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தாள் மீனாவை. எப்ப வந்தேள் பாட்டி என்று கேட்டுவிட்டு, என்ன விஷயம் இதெல்லாம் என்ன என்று சைகையால் கேட்டாள் மீனா. பாட்டியின் கண்கள் குளமாயின. மீனாவை பார்க்கும்போதுதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும், கணேச ஐயர் கீதாவை தலைமூழ்க சொல்வதன் காரணமும், பார்வதி அம்மாள் கீதாவை சபிப்பதன் நியாயம் ஆவேசம் இரண்டும் புரிந்தது பாட்டிக்கு. அங்கே கிடந்த அந்த கடிதத்தை மீனா எடுத்து படித்தாள். அதை நீ படிக்க வேண்டாம் என்று தடுக்க நினைத்தாள் பாட்டி. பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று எண்ணி மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள். மீனா முகம் அருவெறுப்பாய் சுழித்தது. அடி நீ நாசமா போக என்று அங்கலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படித்தாள். அவள் தோல் வழியே எக்கி நின்று கடிதத்தை படித்த அம்பி கூட விளக்கெண்ணெயை குடிப்பது போல் முகத்தை மாற்றிக்கொண்டான். வீடே சூன்யப்பட்டது. ஊரெல்லாம் பிளேக் நோய் பரவி கிடக்கும் போது வீட்டில் ஒரு எலி செத்து விழ கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொருவர் முகத்தை பார்த்தனர். இரவு முழுவதும் கௌரி பாட்டி தூங்கவில்லை, சாப்பிடவில்லை, கூடத்து ஈசிச்சேரை விட்டு எழுந்திருக்கவில்லை. மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற பேர குழந்தைகளை பார்த்தும் கீதாவை நினைத்து பெருமூச்செறிந்து கொண்டிருந்தாள். வழக்கத்துக்கு விரோதமாய் என்னை வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் புறப்படும் போது முந்தானையால் கண்களை கசக்கி கொண்டாயே அடி கீதா, இப்போதல்லவா தெரிகிறது பாட்டியை நிரந்தரமா பிரியறோம்ட்டு பாவம் குழந்தை கண் கலங்கி நின்றுருக்கேன்னு. இப்பன்னா புரியறது, கண்ணில் தூசி விழுந்திருக்கும்னு நினைச்சனே பாவி, இப்படி பண்ணிட்டே என்று அடிக்கடி தன்னுள் குமுறி குமுறி கேட்டுக்கொண்டாள் பாட்டி. பிடிகின்ற நேரத்துக்கு சற்று முன்பு தன்னை அறியாமல் கண் அயர்ந்தாள். கண்மூடி கண் விழித்த போது மாயம் போல் விடிவு கண்டிருந்தது. தெரு வாசற்படியின் கம்பி கதவோரமாக கைப்பெட்டியுடன் வந்து காத்திருந்தான் வேலாயுதம். கண் விழித்த பாட்டி நடந்ததெல்லாம் கனவாகிவிடக்கூடாதா என்று நினைத்து முடிக்கும் முன் இது உண்மை என்பது போல் அந்த கடிதம் ஸ்தூலின் மீது கிடந்தது. அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தாள் பாட்டி. அப்போது அறைக்குள் வந்த கணேசையர் இரவெல்லாம் இதே நினைவாய் கிடந்து மருகும் தாயை கண்டு தேற்ற எண்ணி, அம்மா வேலாயுதம் வந்திருக்கான், அவ செத்துட்டான்னு நினைச்சு தலையை செரிச்சு தண்ணியிலே போய் முழுகு என்றான். வாயை மூடுடா என்று குமரி எழுந்தாள் பாட்டி. காலங்கார்த்தாலே அசன்யம் பிடிச்ச மாதிரி என்ன பேச்சு, இப்ப என்ன நடந்துட்டேன்னு அவளை சாக சொல்ற என்று கேட்டுவிட்டு தாங்க முடியாத சோகத்துடன் முகமெல்லாம் சிவந்து குழம்ப குமரி அழுதாள் பாட்டி. பிறகு சிவந்த கண்களை திறந்து ஆத்திரத்துடன் கேட்டாள், என்னடா தப்பு பண்ணிட்டா அவ, என்ன தப்பு பண்ணிட்டான் சொல்லு என்று தன் தாய் கேட்பதை கண்டு கணேசையருக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை. என்ன தப்பா, என்னமா பேசுறே நீ, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்தா என்று கத்தினார் கணேசையர். அடுத்த வினாடி தன் சுபாவப்படி நிதானமாக மகனின் முகத்தை பார்த்தவாறு அமைதியாக யோசித்தாள் பாட்டி. தன் மகன் தன்னிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் தடவை. பாட்டி மெல்லிய குரலில் நிதானமாய் சொன்னாள், ஆமாண்டா எனக்கு பைத்தியம்தான், இப்ப பிடிக்கலையடா, இது பழைய பைத்தியம், தீர முடியாத பைத்தியம். ஆனால் என்னோட பைத்தியம் என்னோட போகட்டும், அந்த பைத்தியம் அவளுக்கு படீர்னு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு யார் என்ன பண்றது, அவ தான் சொல்லிட்டாளே, என் காரியம் என் வரைக்கும் சரி. வேஷம் போட்டா அடி அவ பேர் வாங்காம பிரதனையா செஞ்சிருக்கேன்னு, அதனாலே சரியாயிடுமா அவ காரியம் என்று வெட்டி பேசினார் கணேசையர். அவ காரியம் அவ வரைக்கும் சரிங்கிறாளே அவதான், அதுக்கு என்ன சொல்ற என்று உள்ளங்கையில் குத்திக் கொண்டாள் பாட்டி. சாஸ்திரம் கேட்ட மூதேவி,
ஆச்சாரமான குடும்பத்துக்கு பேரை கிடைத்த சனியன், செத்து தொலைஞ்சுட்டேன்னு தலையை மூழ்கி தொலைன்னு சொல்றேன் என்று பல்லை கடித்து கொண்டு கத்தினார் கணேசையர். பாட்டியம்மாள் ஒரு வினாடி தன்னையும் தன் எதிரி நிற்கும் மகனையும் வேறே யாரையோ போல் விலகி நின்று பார்த்துவிட்டு ஒரு கைத்த சிரிப்புடன் கூறினாள், நம்ம சாஸ்திரம் ஆச்சாரம் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? என்னை என்ன பண்ணிட்டு தெரியுமா அந்த சாஸ்திரம்? அப்ப நீ பால் குடிக்கிற குழந்தை, எனக்கு 15 வயசுடா. என் குழந்தை என் முகத்தை பார்த்து பேய் பார்ப்பது போல் அலறித்தேடா. பெத்த தாய்கிட்ட பால் குடிக்க முடியாம குழந்தை கத்துவ, கிட்டே வந்தா மொட்டையடிச்ச என்னை பார்த்து பயத்துல அலறுவ. அப்படி என்னை என் விதிக்கு மூலையில உட்காத்தி வச்சாலே, அந்த கோரத்தை நீ ஏண்டா பண்ணல கீதாவுக்கு? ஏன் பண்ணல சொல்லு என்று கண்கள் கண்ணீரில் வழிய கேட்கும் போது கணேசையரும் கண்களை பிழிந்து விட்டு கொண்டிருந்தார். அவள் தொடர்ந்து பேசினாள், ஏண்டாப்பா, உன் சாஸ்திரம் அவளை கலர் புடவை கட்டிக்க சொல்லுத்தோ, தலையை பின்னி சூடிண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லுத்தோ, தன் வயிற்றுக்கு தானே சம்பாதிச்சு சாப்பிட சொல்லுத்தோ, இதெல்லாம் நீ உத்தரவு கேட்டப்ப நான் சரினேன். ஏன், காலம் மாறிண்டு வர்றது, மனுஷாலும் மரணம் தான். நான் பிறந்த குடும்பத்தில் என்ன சொல்றியே, எனக்கு நீ இருந்த வீடும் நலமும் இருந்தது. அந்த காலம் அப்படி இருந்தது. கீதா பண்ணின காரியத்தை மனசாலே கூட நினைக்க முடியாத யுகம் அது. அப்போது அது சாத்தியமாகவும் இருந்தது. இப்போ முடியலடா. எனக்கு உன் நிலைமையும் புரியுது. நீ பிள்ளையும் குட்டியுமா வாழ்கிறவன், அதுகளுக்கும் நாளைக்கு நல்ல காரியங்களும் நடக்கணும். எனக்கு புரியுது. அவளும் புரிஞ்சுத்தானே எழுதியிருக்கா? உன் சாஸ்திரம் அவளை வாழ வைக்குமாடா? அவளுக்கு அது வேண்டாம்டா. ஆனா டே கணேசா, என்னை மன்னிச்சுக்கோடா. எனக்கு அவ வேணும், அவதாண்டா வேணும். எனக்கும் இனிமே என்ன வேண்டியிருக்கு? என் சாஸ்திரம் என்னோடையே இருந்து இந்த கட்டையோடையே ஏறிட்டும். அதனாலேயே நீங்க நன்னா இருங்கோ, நான் போறேன், கீதாவோடையே போயிடுறேன். அதுதான் நல்லது. அதுக்காக நீ உள்ளூர திருப்தி படலாம். யோசித்து பாரு, இல்லைன்னா அவளோட சேர்த்து எனக்கு ஒரு முழுக்க போட்டுடு, நான் வரேன் என்று கூறியவாறு மாற்று புடவை சுருட்டி காக்கி பைக்குள் திணித்தவாறு எழுந்தாள் பாட்டியம்மாள். அம்மா என்று கைகளை கூப்பிக்கொண்டு சப்தம் இல்லாமல் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தார் கணேசையர். அசடே, எது கழறே? நான் ரொம்ப யோசிச்சுத்தான் இப்படி முடிவு பண்ணேன். என்ன பண்ணினாலும் அவன் நம்ம குழந்தடா என்று மெதுவாய் சொல்லிவிட்டு உட்புறம் திரும்பி பார்த்தாள். பார்வதி, நீ வீட்டை சமத்தா பார்த்துக்கோ என்று எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள் பாட்டி. எனக்கு உடனே போய் கீதாவை பார்க்கணும் என்று தானே சொல்லிக்கொண்டு திரும்பும் போது வாசற்படியில் நின்றிருந்த வேலாயுதத்தை கண்டாள் பாட்டி. நீ போடாயப்பா, நான் அவசரமா போறேன் நெய்வேலிக்கு என்று அவனிடம் நாலனாவை தந்து அனுப்பினாள். இனிமேல் இவனுக்கு இங்கே வேலை இல்லை. அதற்கு என்ன, உலகத்துல என்னென்னமோ மாறுகிறது, நான் ஒரு நாவிதனை மாற்றக்கூடாதா என்று எண்ணி சிரித்து கொண்டாள். இடுப்பில் பையை வைத்துக் கொண்டு வாசற்படியில் இறங்கிய பாட்டி ஒருமுறை திரும்பி நின்று, நான் போயிட்டு வரேன் என்று மீண்டும் விடை பெற்று கொண்டாள். அதோ காலை இளவெயிலில் சூடில்லாத புழுதி மண்ணில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி பதிய ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டிருக்கும் பாட்டியின் தோற்றம், வேகமாய் ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை அமைதியாய் அசைந்து நகரும் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டழைத்து தழுவிக்கொள்ள பயன்படுவது என்றால், ஓ, அதற்கொரு பக்குவம்தான் தேவை. முற்றம். யுகசந்தி. ஜெயகாந்தன்.